இந்த தட புது வரவு என்னன்னா அது வாஸ்துலக்ஷ்மி என்ட்ரன்ஸோட இதுதான் இந்த தடவை புதுசாக வந்திருக்கிறவங்க. வாஸ்துலக்ஷ்மி கிரகலக்ஷ்மி நான் எல்லாம் இந்த செட்டு பார்த்ததே கிடையாது, புதுசாக வாங்கியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கும்போது. உங்களுக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணாமலையாரோடது ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. திருவண்ணாமலை தீபத்தோட அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் இந்த செட்டும் ரொம்ப அழகாக அலங்காரமான இருக்கு. சின்னதாக குழு இருக்கிறவங்க நம்ம நவராத்திரி நாயகி துர்கை அம்மன் முதல் படியில் செட்டியார் பொம்மை வச்சுருக்காங்க பாருங்கள். இது எல்லாமே அவங்களோட டிஐஒய் தான், அவங்களே பண்ணுற அலங்காரம். துர்கை, மகாலட்சுமி, சரஸ்வதி ரெண்டாவது படியில் அலங்காரமாக வச்சுருக்காங்க. அம்மா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கம்மா, வாங்கம்மா. அடுத்தது கிருஷ்ணர் லீலை, அதுதான் வச்சுருக்காங்க அங்கே. மூணாவது படியில் கிருஷ்ணர் லீலை வச்சுருக்கு. அது பஞ்சபாண்டவர். பஞ்சபாண்டவர் வந்து இது அக்ஷய பாத்திரம் வச்சுருக்காங்க அந்த செட்டில். இவங்க தான் மெயின் நம்மளுக்கு மரப்பாச்சி பொம்மை. இவங்கள ஃபஸ்ட்டு வச்சுருக்கா, அதுக்கப்புறம் பஞ்சபாண்டவர் அன்ன பாத்திரம் அவர்கிட்டருந்து அவர் கொடுத்தப்போ அந்த கதையை விவரிக்கும்படியாக அந்த அமைப்பு அமைஞ்சிருக்கு. அடுத்ததுமா, அதுக்கப்புறம் நம்ம மரப்பாச்சி பொம்மை, நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு அவங்கள தான் ஃபஸ்ட்டு படியில் உட்கார வைப்போம். அதுக்கப்புறம் தான் எல்லா கலசமே அதுக்கப்புறமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மி செட்டு இருக்குது. அதுக்கு அடுத்த படியில் அஷ்டலக்ஷ்மி செட்டு. அதேமாரி கணேஷும் அஷ்டலக்ஷ்மியில் இருப்பாங்க அந்த இது. அதுக்கு பேர்னு பார்த்தோன்னா எல்லாருமே காசுக்குன்னு பார்த்தோம்னா நம்ம குபேரன் தான் சொல்லுவாங்க. ஆனால் குபேரருக்கே படியளந்தவர் வந்து சிவபெருமான். நம்ம சிவபெருமான் அதை கொடுக்குற விதமாக அதை ரெண்டு பேரும் வச்சுருக்கோம். அவரை தான் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவராக நம்ம இன்றைக்கும் வணங்கின்னு இருக்கோம். பக்கத்தில் என்னமோ வச்சுருக்கீங்க. அதுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி, சரஸ்வதி, கணேஷா வச்சுருக்கோம். இங்கே வந்து ராமர், லக்ஷ்மணன் வச்சுருக்கோம் கடைசியாக பாருங்க. அன்புக்கும் பக்திக்கும் நாம் சொல்லணும்னா நம்ம ஆஞ்சநேயரை தான் சொல்ல முடியும். அத்தனை ஒரு அன்பு வச்சுருக்கார் அவர் நம்மளோட ராமர் மேலே. அதெல்லாம் விவரிக்கணும்னா அவரை தவிர வேறு யாரையும் நம்மளால் சொல்ல முடியாது. அடுத்த படியில் சொல்லுங்கம்மா. பத்து அவதாரம் வச்சுருக்கோம். பத்து அவதாரங்கள் கதை இருக்குது. தசாவதாரம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம்னாக்கா நம்ம பாலாம்பிகை ஐயா கூட உட்காந்துருக்காங்க. ரெண்டு பாலாம்பிகை உட்காந்துருப்பாங்க. மகாபெரியவா மடியில் பாலாம்பிகா குழந்தையோட அழகாக விட்டுருக்கா பாருங்கள். ஒவ்வொரு முறையும் நம்ம மகாபெரியவா பூஜை பண்ணும்போது அந்த குழந்தையாக நம்ம பாவிக்கிற பால திரிபுர சுந்தரிங்கிறவ குழந்தையாக வந்து அவரோட தாத்தா மடியில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் என்னால் வந்து காஞ்சிபுரம் போய் பெருமாளை பார்க்க முடியலன்னு ரொம்ப ஏக்கமாக இருந்தது. ஆனால் அவர் வந்து எனக்கு முடிகிற நேரத்தில் எட்டாவது நாள் எங்கள் வீட்டில் வந்து குழுவில் உட்காந்துட்டாரு என் மனசு கஷ்டம் தீர்றதுக்கு. அது பக்கத்தில் பார்த்தோன்னா உப்பிலியப்பன் ரெண்டு பேர் பாருங்க ஜோடியாக நிற்கிறாங்க. நான் இப்போ ரீசெண்டாக அந்த கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே சமயபுரம், காயத்ரி, மீனாட்சி, அன்னபூரணி, சிவபெருமான் இருக்காங்க. அதுக்கு மேலே முதல் படியில் நம்மளோட முதற் கடவுள் விநாயக பெருமான் ரொம்ப அழகாக குழுவிருக்கார். எந்த ஒரு நல்ல காரியமும் அவரின்றி நம்ம எதையுமே ஸ்டார்ட் பண்ணுறது கிடையாது. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது. அதை நான் இன்னும் வந்து
பத்திரப்பட்டி வச்சுட்டு இருக்கேன். ஃப்ரெண்டாச்சேம்மா பொக்கிஷன் தானேம்மா? ஆமாம், பொக்கிஷன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருமாள் பள்ளி கொண்டு அந்த கொலுவில் தெரியறது நடுவில் கண்ணாடியில் வேறு யாரும் இல்லை, நான் தான். இவங்க தான் என் ஃப்ரெண்டு. எனக்கு ஏதோ ஜனனி உட்காந்துருக்கா இல்லையா, ஜனனி பக்கத்தில் உட்காந்துருக்கா பாருங்க. அந்த குழந்தையும் இவளும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க, ப்ளே ஸ்கூலில். ஹலோ சொல்லிடா சொல்லாம். எங்கள் வீட்டில் கொலு வைக்க முடியலன்னு சொல்லிட்டு என்னால் என்னென்ன முடியுமோ கொஞ்சமாக வளையல் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எப்பவுமே வாங்கி கொடுத்துருவேன் சாமிக்கு. இங்கே திருவண்ணாமலை செட்டு இருக்கு, இப்போ ஒரு 3 வருஷமாக இங்கிட்ட இருப்பார். இந்த வருஷம் வந்து கிரகலட்சுமி வந்திருக்காங்க வீட்டுக்கு. இவர் குபேரன் லாஸ்ட் இயர் வாங்கினது. ஒவ்வொரு வருஷமும் ஒன்று ஒன்று வைக்க, ஒவ்வொரு வருஷமும் எது எனக்கு என்னால் முடிஞ்சது ஒரு 2 செட்டுலேருந்து 3 செட்டு வரைக்கும் வாங்குவேன். இந்த வருஷம் 3 செட்டு வாங்கியிருக்கேன். நான் கிரகலட்சுமி அந்தமாதிரி நான் போன வருஷமே பார்த்துட்டு வந்தேன், ஆனால் இந்த வருஷம் தான் நம்ம வந்திருக்காங்க. சரி, வரவங்களுக்கு எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் பெருகட்டுன்றதுனால நம்ம என்ட்ரன்ஸில் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு எனக்கு தீம். ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் செட்டு, ரிசப்ஷன், அதுக்கப்புறம் சீமந்த செட்டிங்க வரும். பாருங்கப்பா இதில் கூட இந்த செட்லாம் வந்துருச்சு, எனக்கு தெரியல இப்போ தான் நான் பார்க்குறேன். அந்த ரிசப்ஷனா? ரிசப்ஷன் செட்டு, அப்புறமா கல்யாண செட்டு. கல்யாண செட்டு முகூர்த்தம் சீமந்தம். இது வந்து சீமந்த செட்டு. ஆக்சுவலி இந்த வாட்டி தொட்டியில் போடுற செட்டு பார்த்தா அது வந்து இந்த வாட்டி வரல, அதனால தாயும் சீயும் டைரெக்டாக வந்துட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பாருங்க, ரிசப்ஷன், கல்யாணம், வண்டி சாப்பாடு போட்டாச்சு, அடுத்தது சீமந்தமும் ஆயிடுது. இங்கேம்மா தாயும் சீயும், அது ஒரு வில்லேஜில், அது வில்லேஜ் கான்செப்ட் கான்செப்ட். அது எல்லாமே காயினாக இருக்கிறது, இப்போ யாரும் அந்த மாதிரிலாம் பார்க்கறது இல்லைல்ல நம்ம. ஆமாம், அதனால் கொலுவில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சின்ன குட்டீஸ்க்கெல்லாம் வந்து இது ரொம்ப பிடிக்குது. வில்லேஜ் ஸ்டைலில் சாதம் வெடிக்கிறாங்க, அங்கே குரல் குத்துறது. அநேகமாக யூடியூப்பில் மினியேச்சர் பார்த்துருப்பீங்க, மினியேச்சர் குக்கிங் செட்டு, அதுதான் நினைக்கிறேன் நான். அப்படி தானேம்மா? அதே மாதிரி தான் எல்லா குழந்தைங்களும் பார்க்கறது. அது இது வந்து என் பொண்ணோட தீம், ஒரு பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அம்மா. இது அவங்க குழந்தை அமைச்சிருக்கா பாருங்க, குழந்தைக்கு எத்தனை ஒரு கற்பனை வளம் அழகாக பண்ணியிருக்கா. பெரியவங்களுக்கு கற்பனை வளம் வர்றது பெரிய விஷயமே கிடையாது, அட்டாங்க குழந்தை அழகாக பண்ணியிருக்கா பார்க் செட்டு. அப்படி போனோம்னாக்கா ஒரு வில்லேஜில் எப்படி இப்போலாம் ஸ்கூல்லலாம் வேறு மாதிரி இருக்குது ஆன்லைன் கிளாஸு, அப்போது ஸ்கூல் இருந்தாக்கா ஒரு மரத்தடியில் எப்படி படிப்பாங்கன்றது அந்த ஒரு இது. அது வில்லேஜில் பொங்கல் வச்சோம்னா எப்படி இது பண்ணுவாங்க, இதெல்லாம் இங்கே வந்து தான் குட்டீஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க வில்லேஜில் எப்படிலாம் இருக்குமா அப்படின்ட்டு. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் தெரியறதே கிடையாது, வில்லேஜ்னால் என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே ஒரு வில்லேஜ் தான், இந்த ஃபார்மரு பாருங்கள் வில்லேஜ் எப்படி இருக்குமோ அழகாக அமைச்சிருக்காங்க. அங்கே உள்ளுக்குள்ளே அது வந்து அது ஊரோட பஸ் ஸ்டாண்ட். அது பஸ் ஸ்டாண்டாம்ப்பா, எல்லோரும் பார்த்துக்குங்கம்மா. அவங்க கான்செப்ட் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா, எவ்வளோ யோசிச்சிருப்பா தெரியல. நிச்சயமாக இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம், இதை அமைக்கிறதும் சரி இதை பற்றி யோசிக்கிறது இவங்கெல்லாம் அனுகிரகம் பெற்றவங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு நான் இத்தனை வருஷமாக வேண்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கல கொலு வைக்கணுங்கிறது. அவர் யாருமா? அவர் எல்லாருக்கும் பிடிச்சது கல்யாண சமையல் சாதனால சின்ன குழந்தைங்க நம்ம இன்னமும் லைக் பண்ணி அந்த பாட்டை நம்ம கேட்கறது சாப்பாட்டு ராமன். அவர் தான், அவர் போன வருஷம் வந்தார் எங்கள் வீட்டுக்கு, ரொம்ப கம்பீரமாக உட்காந்துருக்காரு. இது வந்து நவராத்திரி வந்து ரிலீஜியன்ஸ் தாண்டி இருக்கிறது அப்படிலாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக நான் ஒரு கிறிஸ்டின் செட்டம் வச்சுருக்கேன். இல்லை அது எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து பார்க்கணும். இது ஹிந்து முஸ்லீம்ஸ் அதெல்லாம் இல்லாமல் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய, அதனால் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே வருவாங்க. அதனால் எனக்கு முஸ்லீம் செட்டு தான் இன்னும் கிடைக்கல, அடுத்த வருஷம் வச்சுருக்கேன் பிளானில். அதனால் குழந்தை இயேசு ரொம்ப அடியே வந்து குழந்தை இயேசு மரிய அப்புறம் அவங்களோட அப்பா எல்லாம் அழகாக அமைச்சிருக்காங்க. ஜீசஸ்மா இது பாருங்க, மாட்டுக்குட்டையெல்லாம் அழகாக.
நான் இவங்க கொலு படி எடுத்து எல்லாம் அமைக்கும் போது பார்த்துருக்கேன். அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. இப்போ நீங்களாகட்டும் நானாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, இந்த வேலையை செய்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமான வேலை. கண்டிப்பாக அதை உள்ள அன்போடு பண்ணுறோன்னா அப்போ அந்த அளவுக்கு பக்தியோட ஸ்ரத்தையோட பண்ணுறதுனால தான் இது இந்த அளவுக்கு அமையுதுன்றது என்னோட கருத்து. சின்னதாக ஜூ அமைச்சிருக்காங்க. அது மாதிரி அவங்களும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதானம்மா? அவ நல்லா பாடுவா குழந்தை, பரதநாட்டியமும் கத்துக்கிறா, அரங்கேற்றமும் பண்ணிட்டா. ஜனனியும் பாட்டு கிளாஸ் போயிட்டா இருக்கா? ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான். ரெண்டை விட்டு கொடுக்காம பேசுறாங்களாம் ரெண்டு பேரும். அடுத்த வருஷம் நானும் கொடு வைக்கணும், அட்லீஸ்ட் அஞ்சு படியாவது வைக்கணும். எல்லாரும் வேண்டிக்கு அப்புறம் நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். என் வீட்டுக்கு ஒரு மனசு வச்சாதான் அந்த கொடு படி வைக்கவே முடியும். என் பிள்ளைங்க எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கு, பட் ஆனா அவருக்கு மட்டும்தான் அந்த இது. நீங்க எல்லாரும் வேண்டினீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். அப்புறம் அடுத்த வருஷம் எங்க வீட்டுக்கு வருவே உங்களுக்கு எடுத்து போறோம்.
இன்னைக்கு கொலு இல்லை என் ஃப்ரெண்டு வீட்டில் இந்த பேகு அண்ட் தென் மஞ்சள் குங்குமம் பூ கிளிப்பு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கிளிப் கொடுத்துருக்காங்க வெத்தலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ஜனனிக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியுமா இதை பாருங்க ஜனனி பாப்பாக்கு கோன் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் ஒரு சின்ன நெக்லஸ்ஸு அண்ட் தென் பழம் அந்த அம்மாவுக்கு ஹேர் பேண்டு ஸ்மைலி போட்ட ஒரு குட்டி பவுச் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கலராக நெயில் பாலிஷு அப்புறம் இந்த க்ரீன் கலர் ஹேர் பேண்டு எஸ் இதெல்லாம் தான் ஜனனிக்கு கொடுத்துருக்காங்க எனக்கு கொடுத்துருக்காங்க அவங்க என் குட்டி கொலு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னை யாரும் சொல்ல முடியாது நான் நல்லா இப்படி அழகாக வச்சுருக்கேன் இப்படி தான் 3 வருஷமாக கும்பிட்டுட்ருக்கேன் இன்னைக்கு 3rd day நான் சக்கர பொங்கல் பண்ணி வச்சுருக்கேன் சாமிக்கு இது வந்துட்டு மருதாணி பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு இதை தான் அம்மனுக்கு சாத்தியிருக்கேன் அத்தனை மனமாக இருக்கும் அதனால் அம்மனுக்கு அதை சாத்தியிருக்கேன் எல்லாரும் நல்ல கமெண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்யூ மாலத்தின்னு ஒருத்தவங்க எனக்கு புரியவே இல்லை அவங்களோட கமெண்ட் படித்தப்போ மாலத்தி உங்களோட கமெண்ட் படித்தப்போ என்னை ஒரு நிமிஷம் அழுதுட்டேன் என் கண்ணில் தண்ணி வந்துருக்கு என்னன்னா என்ன கனெக்ஷன் தெரியல ஆனால் என்னென்ன சொல்ல முடியல அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப நன்றி உங்கள் அன்புக்கு நான் அடிமை வேறு எதுவும் என்னால் சொல்ல முடியல மாலத்தி அப்புறம் இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க மகேஸ்வரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல நல்ல மெசேஜ் அக்கா அவங்களோட மகாலட்சுமி அழகா இருந்தாங்க என்னென்னவோ சொல்லியிருந்தாங்க சாலா 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 தேங்க்ஸ் மகேஸ்வரி தேங்க்யூம்மா